ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் ஆஃபீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா, கோதுமை மாவில் கோதுமை சமோசா செய்ய போகிறோம். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை சமோசா செய்கிறதுக்கு நான் 300 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டிக்கலாம். நம்ம ஒரு உருண்டையில் 3 சமோசா செய்யலாம், அந்தளவுக்கு உருட்டிக்கிறேன். மாவெல்லாம் உருட்டியாச்சு. இப்போ இதை நம்ம கட்டையில் திரட்டிக்கலாம். நம்மளால் எந்த அளவுக்கு நைஸாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கலாம். நான் மாவு இந்த சைஸுக்கு திரட்டியிருக்கேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு பட்டாணி நான் காலையில் ஊற வச்சு வச்சுருந்தேன். 2 கேரட்டு, 1-10 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தாளிக்கலாம். நான் கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். காய்கறியையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டு பீன்ஸு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்தோம்னா காய்கறி நல்லா மசிஞ்சிரும். குழந்தைங்களுக்கு நம்ம என்ன காய்கறி சேர்த்துருக்கோம்னு தெரியாது. டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ காய்கறி மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமோசா சீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் தேய்ச்சி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை உள்ளே வைக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சமோசா சீட் செஞ்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான், சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம மசாலா வச்சுக்கலாம். இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். இந்த மாதிரி மடக்கிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே மசாலா வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதையும் மடக்கிறேன்.
இந்த மாதிரி நம்ம தேய்ச்ச எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமோசாவை போடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்க, ரெண்டு சைடும் சமோசா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கதையும் போட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கோதுமை மாவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சமோசாவும் வெந்துருச்சு. இதே எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். சமோசா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.